அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், அதாவது ஒலியின் பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம், ஒலி என்பது துகள்களாக வெளியேறுது, ஒலி என்பது அலைகளாக வெளியேறுது, ஒலி வந்து சின்ன சின்ன ஆற்றல் அதாவது குவாண்டாவாக வெளியேறுது அப்படின்றலாம் நம்ம பார்த்தோம். கரெக்டாக ஒலி என்பது எந்த தன்மையில் இருக்குது அப்படின்றத பொறுத்து ஆப்டிக்ஸை தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், குவாண்டம் ஆப்டிக்ஸ் அண்ட் ஃபோட்டானிக்ஸ் அப்படின்ட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. சரியா, ஒளி கதிராகவும் மற்றும் அலையாகவும் இருந்தால் அதோடைய பண்புகள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒளியை நம்ம ரேவாக கன்சிடர் பண்ணணும், அதை ரே ஆப்டிக்ஸ் அதாவது தமிழில் கதிர் ஒளிவியல் அப்படின்னு குறிப்பிடுவோம். இதே நம்ம அலைகளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வேவ் ஆப்டிக்ஸ்னு சொல்லுவோம், அதை தமிழில் அலை ஒளிவியல் அப்படின்னு குறிப்பிடுவோம். ஒளியை நம்ம கதிராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பண்புகள்னு பார்த்தா ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் அண்ட் டிஸ்பர்ஷன். ரிஃப்ளெக்ஷன்னா எதிரொலிப்புன்னு சொல்லுவோம், ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒளி விலகல்னு சொல்லுவோம், டிஸ்பர்ஷன் அப்படின்னா ஒளி சிதறல்னு சொல்லுவோம். சரியா, இப்போ நம்ம எதிரொலிப்பை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். எதிரொலிப்புக்கு நல்ல எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பிம்பத்தை நம்மளே மிரரில் பார்க்கறது தான் எதிரொலிப்புக்கான சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். எதிரொலிப்பு என்பது ஒரு ஊடகத்திலிருந்து செல்லும் ஒளி கதிரானது ஒரு தடுப்பு மீது பட்டு திருப்பி அதே ஊடகத்திற்கு வருவது தான் நம்ம எதிரொலிப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் லைட்டை இங்கே ரேவாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ரேவாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்டிக்ஸில் ரே டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது ரிஃப்ளெக்ஷனுக்கான ரே டயக்ராம் எப்படி நம்ம வரையிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம மிரர்னு கன்சிடர் பண்ணுறோம். மிரர் தமிழில் நம்ம ஆடின்னு சொல்லுவோம். கோடு போட்ட சைடை மிரருக்கு பேக் சைடாகவும் அதுக்கு ஆப்போசிட் சைடை மிரருக்கான ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரியா, இந்த கண்ணாடியை நம்ம எங்கே வச்சுருக்கோம், எந்த ஊடகத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால் காற்றுல தான் வச்சுருக்கோம். ஸோ காற்றுலேருந்து ஒரு ஒளி கதிரானது ஆடியை நோக்கி வருது, அதில் அந்த தடுப்பில் பட்டு அதோட மேல் பரப்பில் பட்டு எதிரொலித்து செல்கிறது. ரே டயக்ராம் போடும்போது லைட் எந்த பக்கத்துலேருந்து வந்து எந்த பக்கம் போகுது அப்படின்றத நம்ம குறிப்பிட்டே ஆகணும். அப்போது அதை எது வழியாக குறிப்பிடுவோம் அப்படின்னா ஏரோ மார்க்ஸை யூஸ் பண்ணி குறிப்பிடுவோம். சரியா, இப்போது இந்த ஆடியை நோக்கி வரும் கதிரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்சிடென்ட் ரே, அதாவது தமிழில் படுகதிர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்டிக்கல் சிஸ்டத்துலேருந்து வெளியேற கதிரை நம்ம எமர்ஜென்ட் ரே அப்படின்னு சொல்கிறோம், அதாவது தமிழில் விடு கதிர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம இதை ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு குறிப்பிடுறோம், அதாவது எதிரொலிப்பு கதிர் அப்படின்னு குறிப்பிடுறோம். சரியா, இந்த ரெண்டு கதிர் இல்லாமல் நம்மளுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயமும் தேவைப்படுது, அதாவது இந்த படு கதிரும் இந்த ஆடியும் சேர்ற இடத்துலேருந்து இந்த ஆடிக்கு செங்குத்தாக ஒரு லைன் வரைகிறோம், அதாவது பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறோம், அதை நார்மல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இந்த நார்மல் லைன்னா என்ன, எதுக்காக இந்த நார்மல் லைனை வரைகிறோம் அப்படின்னா இதை நம்ம ரெஃபரன்ஸ் லைனாக கன்சிடர் பண்ணுறோம். ரெஃபரன்ஸ் லைன்னா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் வெளியில் இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ற தகவலை சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த மாதிரி மவுண்ட் ரோட் பக்கத்தில் இருக்கேன், இல்லை இந்த கடைக்கு பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது மவுண்ட் ரோடையும் கடையும் என்னவா நீங்கள் குறிப்பிடுறீங்க, நீங்கள் இருக்கும் இடத்துக்கு அதிலிருந்து பக்கத்தில் இருக்கேன் அப்படின்றத குறிப்பிடுறீங்க, அதாவது அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த ஆடிக்கு இந்த இன்சிடென்ட் ரேவும் இந்த எமர்ஜென்ட் ரேவும் எப்படி இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறதா இந்த நார்மல் லைன். சரியா, இந்த இன்சிடென்ட் ரேவும் இந்த எமர்ஜென்ட் ரேவும் எந்த கோணத்தில் வந்து பட்டு எந்த கோணத்தில் வெளியேறுது அப்படின்றத பார்க்க போகிறோம். கோணம் எப்பயுமே எங்கேருந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா, அப்போது இந்த ஆங்கிளை ஆங்கிள் ஐன்னு வச்சுக்கலாம், இந்த கோணத்தை நம்ம ஆங்கிள் ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, இப்போ நம்ம இந்த ரேக்கு நேமிங் கொடுக்கலாம், அதாவது இந்த இன்சிடென்ட் ரேவை ஏபியாகவும் இந்த எமர்ஜென்ட் ரேவை பிசியாகவும் இந்த நார்மல் லைனை பிடியாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, அறிஞர் பெருமக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எதிரொலிப்புக்கு விதிகள் வழங்கியிருக்காங்க, அதாவது ஒளியானது எதிரொலித்தால் இந்த விதிக்கு கட்டுப்படும் அப்படின்ட்டு இரண்டு விதியை வகுத்துருக்காங்க. அது என்னென்ன விதி அப்படின்றத பார்க்கலாம். முதல் விதியானது இந்த இன்சிடென்ட் ரே, எமர்ஜென்ட் ரே அண்ட் நார்மல் லைன், அதாவது ஏபி, பிசி, பிடி, அதாவது
இந்த இன்சிடென்ட் ரேவும் எமர்ஜென்ட் ரேவும் நார்மல் லைனும் ஒரே பிளேனில் இருக்குது, அதாவது ஒரே தளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இரண்டாவது விதி, இன்சிடென்ட் ரேவோட கோணம், அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரே இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்டட் ரே, அதாவது படுகதிரோட கோணமும் விடுகதிரோட கோணமும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நம்ம எந்த ஒரு விதியை கடந்து வந்தாலும், கோட்பாடுகளை கடந்து வந்தாலும், ஏன் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற கேள்வி தான் நம்மளுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதற்கான பதிலும் அதை நம்ம எப்படி தேடுறோம், அதை எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட இன்னோவேட்டிவ் திங்கிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். சரியா? இப்போ நம்ம சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த மிரரோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். இதோட டோட்டல் விட் 14 சென்டிமீட்டர், அதில் 7 சென்டிமீட்டரை சென்டராக மார்க் பண்ண போகிறோம். அந்த சென்டரை நம்ம கீழே இருக்கிற இந்த ஃப்ளோரில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம், அதை நார்மல் லைன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? இந்த லைனுக்கு நம்ம 45 டிகிரி ஆங்கிளில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி லைன் ஒன்று வரைஞ்சிக்கலாம். அந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த லைனோட எண்டில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்க்கில் ஒரு பர்சனை நிற்க வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த பர்சன் இப்போது மிரரை பார்த்த மாதிரி நிற்பாங்க. சரியா? இப்போ நம்ம லைனுக்கு இந்த பக்கத்தில் இருந்து கண்ணாடியை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டே இருப்போம். ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த பர்சனோட ஃபேஸ் இந்த கண்ணாடியில் நம்மளுக்கு தெரிய போகுது. அந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரியா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்டே போக போகிறோம். நமக்கு இந்த பாயிண்ட்டில் அந்த பர்சனோட ஃபேஸ் தெரியுது. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை அந்த சென்டர் பாயிண்ட்டோட சேர்த்து லைன் ஒன்று வரைஞ்சிக்கலாம். சரியா? இந்த லைன் இந்த நார்மல் லைனுக்கு எவ்வளவு டிகிரி சப்டெயின் பண்ண போகுது அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரெஃபரன்ஸ் லைனை பேஸ் லைனை வச்சுக்கலாம். 10, 20, 30, 45 டிகிரி. ஸோ இந்த லைன் நார்மல் லைனுக்கு 45 டிகிரி சப்டெயின் பண்ணுது. இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியுது, இதை நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னு வச்சுக்கலாம், இதை ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு செகண்ட் லா, அதாவது ஆங்கிள் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம். ரைட்? நம்ம அறிஞர்கள் இன்னொரு லா சொல்லியிருந்தாங்க, அதாவது த இன்சிடென்ட் ரே, தி எமர்ஜென்ட் ரே அண்ட் தி நார்மல் லைன் லைஸ் இன் தி சேம் பிளேன் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? இப்போ அங்கே ஒரு பர்சனை நிற்க வச்சுருந்தோம், இங்கே ஒரு பர்சன் நின்றுட்டு இருந்தாங்க. சரியா? அண்ட் தி நார்மல் லைன், இந்த மூணு லைனுமே நம்ம எங்கே வரைஞ்சிருக்கோம், தரையில் தான் வரைஞ்சிருக்கோம், ஃப்ளோர் மேலே தான் வரைஞ்சிருக்கோம். கரெக்டா? அப்போ இந்த மூணுமே எங்கே தான் இருக்குது, ஒரே பிளேனில் தான் இருக்குது. ஸோ ஆல் தி த்ரீ லைன்ஸ் RN, same plane. கரெக்டா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு
லாவையும் ப்ரூவ் பண்ணியாச்சு, கரெக்டா? ரைட். ரிஃப்ளெக்ஷனில் ரெண்டு வகை இருக்கு, ஒன்று ரெகுலர் ஆர் ஸ்பெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்று டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன். அதாவது ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவோம், டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன்னா ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படின்றது எதை பொறுத்திருக்கு அப்படின்னா, அந்த ஒலி என்பது எந்த தளத்தில் போய் படுது அப்படின்றத பொறுத்திருக்கு. அந்த தளமானது சமமாக இருந்தால் அங்கே நடக்கிறது ஒழுங்கான எதிரொலிப்பாக இருக்கும், அதே அந்த தளம்ன்றது ஒழுங்கற்றதாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நடக்கிறது ஒழுங்கற்ற எதிரொலிப்பாக இருக்கும். தளமானது சமமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? இன்னொரு தளமானது மேடு பள்ளமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஒலி கதிரானது இந்த மாதிரி சமமான தளத்தில் படும்போது அதில் நடக்கிற எதிரொலிப்பானது ஒழுங்கானதாக இருக்கும், சரியா? ஒலி கதிரானது ஒழுங்கற்ற தளத்தில் படும்போது அங்கே நடக்கிற எதிரொலிப்பானது ஒழுங்கற்றதாக இருக்கும், சரியா? ஒழுங்கான எதிரொலிப்பில் மட்டுமே ஒலி என்பது எதிரொலிப்பு விதியை பின்பற்றி செல்லும். இதுவே டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஒழுங்கற்ற எதிரொலிப்பாக இருந்தால் ஒலி எதிரொலிப்பு விதியை மதிக்காது, சரியா? மீதமுள்ள பண்புகளை நாம் அடுத்த காணொலியில் காணலாம். நன்றி. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.